வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு செய்ய போகிறது கோதுமை மாவு அப்பம். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நாம் வாங்க இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு நாம் பார்ப்போம். கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1/2 கப்பு, கொஞ்சம் தூளாக பொடி பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை உப்பு. உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஏலக்காய் எடுத்து இதேமாரி ரெடி பண்ணி வச்சுங்க. வாங்க நாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நாம் இப்போ வெல்லத்தை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 1 கப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. 1 மிக்சிங் பவுல் எடுத்துங்க. கோதுமை மாவை அதில் கொட்டிடுங்க. மிக்சிங் பவுல் எடுத்து கோதுமை மாவை கொட்டிட்டு, பிறகு ஏலக்காய் இருக்கு இல்லையா, ரெடி பண்ணி வச்ச ஏலக்காயை அதில் போடுங்க. கொஞ்சோண்டு உப்பு எடுத்துங்க. கொஞ்சோண்டு தான் உப்பு எடுக்கணும். உப்பு எடுத்துங்க. உப்போட அளவு காமிங்க. ஆ, உப்பு போடுங்க. ஆ, ஓகே. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இப்போ வெல்லம் கொதிக்க வச்சோம்ல, வெல்லம் அது கரையிற அளவுக்கு தான், ரொம்ப எல்லாம் கொதிக்க விடக்கூடாது. கரையிற அளவுக்கு ரெடி பண்ண பிறகு அதை எடுத்து வடிகட்டி எடுத்து ஹீட் பண்ண அந்த வெல்லத்தை இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நம்ம இட்லிக்கு மாவு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்தில் இந்த மாவை அப்படியே கரைச்சிக்கணும். பாருங்க, கரைச்சிக்கிட்டேன். எண்ணெயை அடுப்பில் ஹீட் பண்ணி இதேமாரி 1 கரண்டி எடுத்து ஊற்றினீங்கன்னா போதும். குழந்தைங்க இதை வந்து ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. இது கோதுமை மாவு அப்பம். கோதுமை மாவு அப்பம் உங்களுக்கே தெரியும், ஒரு கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் அதை வந்து திருப்பிவிடணும். திருப்பி விட்டு அது கொஞ்சம் வேக வெந்த பிறகு எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி ரெடி பண்ணி இப்போ நாம் இப்போ எடுத்து ரெடியாக தட்டில் வச்சுட்டோம், சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நாங்கள் சமைச்சு ரெடி பண்ணுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து மகிழலாம்.